ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர்ஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர் ஜே ஜிவி. இன்றைக்கி வெனஸ்டே, எல்லாருக்கும் குட் டேவாக அமையணும், நல்ல நாளாக எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சு நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக முடியணும். என்னம்மா ஜோசியம் ஈஸியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, இந்த நாள் இன்னைய நாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சும்மா அதாங்க ஒரு ஸ்டார்டிங் கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று பேசணும்ல, அதுக்காக பேசுகிறது தான். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேசுகிறது தான் முடிவு பண்ணியாச்சு, ஏதாவது உருப்படியாக பேசலாம் அப்படின்றத நம்ம டிஃபன் பாக்ஸோட நோக்கமே. ஸோ ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் டெய்லியும், அதுதான் நம்ம ஷோட நோக்கம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பேச போகிறோம், எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். யா பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர் ஜே ஜிவி. இன்றைக்கி ஷோவில் உருப்படியாக பேசணும், ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜாலியாக ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம், 80's 90's கிட்ஸை பற்றி பேசலாம். அதாவது அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருந்தது, அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷனே பார்த்தவங்க அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஒரு டப்பா ஃபோனில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஐஃபோன் வரைக்கும் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண ஒரு ஜென்ரேஷனாக இருப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்த ஒரு ஜென்ரேஷனாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இந்த ஏகாதிபத்தியம், நாட்டு வந்து அடக்கி ஆள்றது, போராட்டங்கள், வார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருந்தாலும் சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பார்த்துருப்பாங்களே தவிர, இந்த 80's 90's கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் லைஃப்பை வாழ ஆரம்பித்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ். ஸோ அவங்க என்னெல்லாம் பார்த்துருக்காங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் என்னெல்லாம் அதை மிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக பேச போகிறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோவாக இருக்க போது, அதுவும் பர்டிகுலராக இந்த குரூப்பில் இருக்கிறவங்கலாம் இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக சரி ஓகே ஒரு 20's 30's இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள வந்து கேட்கும் போது வா இதெல்லாம் நம்ம பண்ணோம்ல, இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கும் இந்த ஷோ. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் பேச போகிறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ் சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இந்த டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர் ஜே ஜிவி. இன்றைக்கி ஷோவில் வந்து 80's 90's கிட்ஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த ஜென்ரேஷன் வந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணுது, ஸோ என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் பயங்கர டப்பாவெல்லாம் தட்டி வேலை பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், நானும் அந்த ஜென்ரேஷன் தாங்க, 80's ஏர்லி 90's அந்த ஜென்ரேஷன் தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மலரும் நினைவுகள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுலேயும் முக்கியமாக ஃபஸ்ட்டு அதில் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் ரெக்கார்டர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுங்க. அதுவும் அதில் எஃப்எம் ஸ்டேஷன்லாம் டியூன் இன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சரியாக அந்த ஃப்ரீக்வன்சியை பார்த்து வைக்கணும். நீங்கள் முன்னாடி ஒரு 2 இன்ச்சு நகர்ந்துட்டாலும் பின்னாடி ஒரு 2 இன்ச்சு நகர்ந்துட்டாலும் ஒர்க் ஆகாது. இப்போ இருக்கிற இன்டர்நெட் ரேடியோ நம்ம எஃப்எம் மாதிரிலாம் டக்குன்னு போட்டோடனே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோடனே கேட்குறது அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அதே மாதிரி டேப் ரெக்கார்டரும் உள்ளே இருக்கிற டேப் எல்லாம் பாடும்போது சிக்கிக்கும், அதுக்குள்ளே பென்சில் விட்டு பேனா விட்டுலாம் சுற்றுவோம். ஸோ அதை வந்து நல்லா பாடணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அதை போட்டு ரெக்கார்டெல்லாம் ரெக்கார்ட் பட்டன்லாம் வேறு இருக்கும், அதை பாடி ரைம்ஸு பாட்டெல்லாம் நாங்களே ரெக்கார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் கேட்குறதுக்கே அவ்வளோ இதுவும் நம்மளே பி சுஷிலா சித்ரா ரேஞ்சுக்கு பாடின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு நினைவுகள். இப்போ என்ன தான் செல்ஃபோனில் வீடியோ ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ இதே மாதிரி சூப்பரான நினைவுகளோட சூப்பரான சாங்ஸும் பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர் ஜே ஜிவி. இன்றைக்கி ஷோவில் வந்து நம்ம மலரும் நினைவுகள், 80's 90's கிட்ஸ் எல்லாம் வந்து யூனிக்காக அனுபவித்த ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து அடுத்து டேப் ரெக்கார்டர் மாதிரி இன்னொரு விஷயம் இருந்ததுங்க, அதுக்கு பேர் தான் வாக்மேன். அதுவும் வாலி ரிலீஸ் ஆன டைத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிம்ரன் காதில் வாக்மேன் மாட்டிட்டு போகிறத பார்த்துட்டு வாக்மேன் மாட்டிட்டு போகாத பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அலைப்பாய்தை ரிலீஸ் ஆன டயத்தில் மாதவன் என்றென்றும் அப்படின்னு ஒரு வாக்மேன் மாட்டிட்டு பைக்கில் வருவார். அதே மாதிரி வாக்மேன், அதாவது மாதவன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வாக்மேன் மாட்டிட்டு பைக்கில் போய் போலீஸ்ட்டு அடிப்பட்டவங்க, நிஜமாகவே கீழே விழுந்து அடிப்பட்டவங்க, இந்த மாதிரி பசங்களாம் ரொம்ப ஜாஸ்தி. நிஜமாக அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குங்க அந்த வாக்மேன் மாட்டிக்கிட்டால் பயங்கர கெத்து. அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குது ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்ற மாதிரி இப்போலாம் வந்து யாராவது இப்போ இருக்கிற பசங்க நம்ம பேசுகிறத கேட்டாங்கன்னா யூஆர் ஸோ சில்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ கெத்தாக நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அந்த டைமில். வாக்மேன்னாலே நம்மகிட்ட தான் இருக்குன்னா நம்ம ஏதோ பெரிய ராயல் ஃபேமிலி அந்த ரேஞ்சுக்கு ஒரு நினைப்பு இருக்கும் நம்மளுக்கு அந்த வாக்மேனுக்கே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. என்னதான் இப்போ ஐபாடு யூஎஸ்பி ஸ்டிக் அதுன்னு பாட்டெல்லாம் கேட்டாலும் அந்த வாக்மேனில் கேட்ட ஒரு ஃபீல் வந்து அது ஒரு தனி ஃபீலுங்க, அதை வந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இதே மாதிரி சூப்பரான மலரும் நினைவுகளோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.
We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. வளரும் நினைவுகள் 80's 90's கிட்ஸ் அனுபவிச்ச ஒரு யூனிக்கான விஷயங்கள் அவங்க பண்ண வந்து ரொம்ப ஒரு சில்லியான விஷயங்கள். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம எவ்வளவு மிஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். போன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல தாங்க ரொம்ப ஓவரா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. வீட்டுக்குலாம் லேண்ட்லைன் போன் கொண்டு வந்து வைக்கிறது, அதை கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிஎஸ்என்எல் இருந்தெல்லாம் ஆஃபீஸஸ் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் ஏதோ பெரிய விஷயமா இருக்கும். நம்ம வீட்டில் போன் இருக்கு அப்படின்றதுனாலே வந்து ஒரு பெரிய கெத்து அந்த மாதிரி இருக்கும். அதுவும் ஃபோன் எல்லாம் பசங்க எடுத்து அமைக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு லாக் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதில். அது ரொம்ப சில்லியா இருக்கும். இப்பெல்லாம் இப்ப இருக்கிற பசங்கட்டெல்லாம் அந்த லாக்கை போட்டிங்கன்னா ஈஸியா நம்பி எடுத்துருவாங்க. நமக்கு அப்பெல்லாம் வந்து ஐயோ லாக் இருக்கு, நம்ம எதாவது பண்ண முடியாது அந்த ரேஞ்சுக்கு அந்த அமுக்கிற பட்டனே தட்டி தட்டி பேச பழகியிருப்போம். அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நம்பர் டயல் ஆகும், அதை ஒரு விதமா தட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த இருக்க பசங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா லேண்ட்லைன் போனு அப்படின்ற ஒரு விஷயமே இப்ப இல்லாம போயிட்டு இருக்கு. எல்லா பசங்களும் செல்போனு, செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஆனால் அந்த லேண்ட்லைன் ஃபோனை எஸ்டிடி ஐஎஸ்டி கால்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் நம்பர்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸில் அப்போ தாங்க ஒரு ஃபோன் வந்தது, டான் ட ட டான் ட அப்படின்னு ஒரு சத்தம் வேற கேட்டுடுது ஃபோன் வரும். அப்போலாம் வந்து அந்த ஃபோன் பயங்கர ஃபேமஸ், வாவ் செல்ஃபோன்னா ரிலையன்ஸ் தான் அந்த மாதிரி இருந்த டைமு. இப்போலாம் அந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி யூனிக்கான விஷயங்கள் நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. 80's 90's கிட்ஸ் அவங்க பார்த்து ரசித்த அவங்களுக்கே ஒரு இதான அனுபவங்களில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மெயினாக சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, அதுவும் அதில் சாதாரணமாக ஒரு கேம்ஸ் விளையாடுறது கூட அவ்வளோ வந்து ஒரு பெரிய விஷயம். வாவ் கம்ப்யூட்டர்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஜென்ரேஷனில் வந்து. அதுவும் ப்ளே கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தில் இருக்கிற மாதிரி PS3 Xbox அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு செங்கல் மாதிரி ஒரு பிளே கேம்ஸ் ஒன்று இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணி மரியோ விளையாடணும்னா அதுவும் நைட்டெல்லாம் முழிச்சு சம்மர் ஹாலிடேஸில் அதெல்லாம் விளையாடும் போது வீட்டில் செம்ம திட்டு வாங்குவோம். ஆனாலும் அந்த பூம்பர் மேன், ஸ்பைடர் மேன்லாம் விளையாடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது ஐயா நம்மளுக்கு விளையாட தெரியும், நம்ம தான் நிறைய லெவல் கிராஸ் பண்ணுறோம். அதுவும் 2-player கேம்லாம் போட்டு கூட பிறந்தவங்களாம் கூட உட்காந்துட்டு குடும்பத்தில் சண்டையே வரும், ஏதோ பெரிய ஒரு விஷயம் மாதிரி. அதில் ஜெயிக்கிறதுக்கெலாம் பயங்கர ஒரு காம்படிஷனாக விளையாண்டுட்ருப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த டயத்தில் மட்டும்தான் இருந்த ஒரு விஷயங்கள். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு கார்ட்ஸ் விளையாண்டா கூட ஏதோ பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்டர்நெட் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் சிஸ்டம் மட்டும் வாங்கி வச்சுட்டு இன்னமும் படிக்கிற பசங்களுக்காக வாங்கி கொடுத்தோன்ற பேரில் அதில் வந்து கேம்ஸ் தான் நம்ம முக்காசி விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அராத்துகள் பண்ண வேலையெல்லாம் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி ஷோவில் 80's 90's கிட்ஸ் அவங்க அனுபவித்த விஷயங்கள் சூப்பராக ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன சொல்ல போகிறோம், அதுவும் சாப்பிட்ற விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி அப்போல்லாம் வந்து இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இருந்த காலமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 காசு எடுத்துகிட்டு வந்து இழந்த பழம் அது இதுன்னு வெளில விற்பாங்க, ஸ்கூலுக்கு வெளில மாங்காய்லாம் கட் பண்ணி விற்பாங்க, அதுவும் அந்த காரப்பொடிலாம் வச்சு தருவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, வாங்கி சாப்பிட்றதுக்கே வந்து என்னமோ அதுக்கே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போவோம் நாங்கள் போகும்போது. அதெல்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். இந்த காலத்து பசங்கள்லாம் ஹைஜீனிக் அது இதுன்னு பார்த்துட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது, எது சாப்பிட்டாலும் சேராது அந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் என்னன்னே தெரியாது. ஜஸ்ட் யாருக்காவது ஒரு பர்த்டே வந்தால் ஒரு சாக்லேட்டுக்கு வந்து அவ்வளோ ஏதோ அலையிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பெரிய விஷயம் சாக்லேட் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருப்போம். குமுதா ஹாப்பியாக நினச்சின்ற ரேஞ்சுக்கு ஹாப்பியாக இருப்போம் அந்த ஒரு சாக்லேட் வாங்கிட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதுதான் சந்தோஷங்கள். எங்களுக்குரிய விளையாட்டு பொருட்களை நாங்களே உருவாக்கிக்குவோம். சும்மா களிமண் வச்சு ஹெல்மெட் போடுறது, கையில் மண்ணுப்பட்ட அழுக்காயிரும்னு சொல்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. மண்ணில் உருண்டு புரண்டு விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஒரு ஜாலியாக பேரண்ட்ஸும் வந்து அதெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக் அந்த மாதிரிலாம் பார்த்த ஜென்ரேஷன்ஸ் கிடையாது. ஆனால் அந்த 80's 90's பிறந்த பசங்களுக்கு இப்போ பசங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற பாடு முடியல, அவங்க அப்படி தானே வளர்ந்தாங்க அந்த மாதிரி நினைப்பே இல்லாமல் ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டு கையில் அழுக்க தொடாத மண்ணை தொடாத அது இதுன்னு வளர்க்குறோம். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமானு கேட்டால் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்க கருத்தை பொறுத்து. ஸோ இதே மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க.
நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக ஒரு மெமரி ஷோ அந்த மாதிரி போயிடுச்சு. 80's 90's கிட்ஸ் அவங்களோட யூனிக்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னோம், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு ஏதோ சும்மா பேசுகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நிஜமாகவே இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நிஜமாகவே சில விஷயங்களை வந்து அந்தந்த ஏஜில் பண்ணணும், தப்பு பண்ணணும், அப்போ தான் பின்னாடி யோசிச்சு உட்காந்து சிரிக்கலாம். நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்கள் அழுகிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி யோசிச்சுச்சா எவ்வளோ சில்லியாக நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ஹைடெக்காக ஹைஜீனிக் பார்த்து அப்படிலாம் வாழணும்னு அவசியமே கிடையாது. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். இந்த சூப்பரான நோட்டோட ஷோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஷோஸ் பண்ணுறதுக்கு ஆஜேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஜிவி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிஃபன் பாக்ஸ். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக இந்த மாதிரி ஓப்பி அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.